ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் யூஸ்வலாக வீக்கெண்ட் சண்டேஸில் மட்டும்தான் வீடியோஸ் போடுவேன்ட்டு. ஆனால் வந்து வீக்கு நடுவில் இப்போ வீடியோ போடுற ரீசன் என்னென்னா, இன்றைக்கி ஒன் ஆஃப் மை சேடஸ்ட் டே இன் மை லைஃப். எதுக்காகனா வந்து என்னோடய ஃப்ளோரான் வந்து கிட்டத்தட்ட இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின ஃப்ளோரான். ரொம்பவே ஒரு ஆக்டிவான ஃப்ளோரான் இது. கிட்டத்தட்ட என் கூட 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிடுச்சு இந்த ஃப்ளோரானு. நான் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷ் அக்வாரியம் ரூமே நான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு டைமில் வந்து 60 to 70 ஃப்ளோரான்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சிச்லெட் வெரைட்டி, கப்பி, மாலி அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு என்கிட்ட. பட் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரான் மட்டும்தான். அதனாலேயே வந்து மற்ற எல்லா ஃப்ளோரானை விட இதுக்கு வந்து நான் ப்ரையாரிட்டி அதிகமாகவே கொடுத்துட்ருந்தேன். என்னோடய ஃபேவரட் ஃப்ளோரான். இப்போ நான் வீடு மாறின உடனே நான் லைவ் போட்டவங்களுக்கு கூட தெரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த ஒரே ஒரு ஃப்ளோரான் தான் வச்சுருந்தேன். மீதி இருந்த எல்லா ஃபிஷஸுமே நான் வந்து அங்கே என் தெரிஞ்ச பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துட்டேன். டேங்க்ஸ் அண்டு செட்டப் எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். இந்த ஒரே ஒரு டேங்க்கு ப்ளஸ் வந்து என்னோடய ஒரே ஒரு ஃப்ளோரான் இது மட்டும்தான் வந்து இப்போ வீடு சேஞ்ச் பண்ணும்போது நான் வச்சுருந்தேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி என்னென்னா வந்து காலையில் எழுந்து பார்த்தா ஃபிஷ் வந்து இறந்து போச்சு. எதுக்காக தெரியல. யூஸ்வலாக வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி வாட்டர் சேஞ்ச் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீடிங் எல்லாமே வந்து பக்காவாக தான் இருந்துச்சு. இன்கேஸ் வந்து அது டல்லாக கூட இல்லை. ஏன்னா எனக்கு டல்லாக இருந்தால் கூட டிவார்மிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இல்லை அதுக்கு ஏதாவது க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்கேஸ் நம்ம ட்ரை பண்ணி அது இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு அது எதுவுமே என்னால் பண்ண முடியல. காலையில் தான் அதை புதைச்சிட்டு வந்தேன். My saddest day in my life.